வணக்கம் நண்பர்களே இப்ப சமச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஏபிசி ஜூஸ்ங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்ப சமச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏபிசி ஜூஸ்னா A for apple, B for beetroot, C for carrot ன்னு அதனால தான் ABC ஜூஸ் ன்னு சொல்றோம். நாம வந்துட்டு கேரட் வந்து ஒரு கேரட் எடுத்து வச்சிருக்கேன். ஆப்பிள் வந்து அரை ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கேன். ஆஃப் பீட்ரூட்டும் அதே மாதிரி ஆஃப் தான் எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சோண்டு இஞ்சி லெமன் நம்ம போட்டுக்கணும். இது எல்லாமே ஒண்ணா போட்டு நம்ம ரன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸ் வந்து எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினா ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. முகப்பரு இருக்கிறவங்க எல்லாம் இதை நீங்க ரெகுலரா குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, முகப்பரு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடும், முகமும் கொஞ்சம் ஷைனிங்கா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் சாப்பிடலாம் இதை. இஞ்சி உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ரன் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ரன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுலேயே ஃபில்டர் இருக்கிறதால ஃபில்டர் பண்ணியிருக்கு. நீங்கள் இது மாதிரி இது பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏபிசி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் வந்து வேணும்னா இதில் அனியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சுகரும் சேர்த்துக்கலாங்க. நான் எதையுமே சேர்க்கலை, ஏன்னா இதுலேயே வந்துட்டு ஆப்பிள் இதுலலாம் வந்து ஸ்வீட்டு இருக்கும், அதனால நான் எதையும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை சாப்பிட்டா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியுங்க. முகப்பருவெல்லாம் கம்மியாகும். நான் ஏன்னா நேரடியாக பார்த்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.